கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடப் பணிகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டட கட்டுமான பணிகள் குறித்து மேல் நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் வளர்ச்சிப் பணிகள் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது சென்னை பொதுப்பணித்துறை கட்டடங்கள் முதன்மை தலைமை பொறியாளர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த ஆய்வின் போது சென்னை பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் முதன்மை தலைமை பொறியாளர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழக பள்ளிகளில் ஒமிக்ரான் தொற்று பரவல் முன்னெச்சரிக்கை குறித்து இந்த மாதம் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பள்ளி மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வரவில்லை என்று தெரிவித்தார். பள்ளி கட்டணம் பாக்கிக்காக மாணவர்களுக்கு மாற்று சான்றிதழ் கொடுப்பதை தனியார் பள்ளிகள் தாமதப்படுத்தக்கூடாது என்றும் அமைச்சர் எச்சரித்தார். தமிழகத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட வக்ஃபு வாரிய சொத்துக்களை மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். மதுரை காஜிமார் திரு பெரிய பள்ளி வாசலை அமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, திண்டுக்கல், சேலம் உள்ளிட்ட இடங்களில் வக்ஃபு வாரிய சொத்துக்கள் சட்ட நடவடிக்கை மூலம் மீட்கப்பட்டுள்ளதாக கூறினார். நீண்டகால ஆக்கிரமிப்புகளை சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மூலம் மீட்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். சென்னையிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள விமானத்தை இயக்க மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறினார். கன்னியாகுமரி மாவட்ட அரசு ரப்பர் கழக தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு குறித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என தமிழக வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் அரசு ரப்பர் கழக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ரப்பர் கழக தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் ஊதிய உயர்வு பிரச்சினை குறித்து விவாதித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கன்னியாகுமரி மாவட்ட அரசு ரப்பர் கழகம் கடந்த ஆண்டுகளில் நஷ்டத்தில் இயங்கி வந்ததாக கூறினார். தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு அளித்தால் லாபத்தை ஈட்ட முடியும் என அமைச்சர் தெரிவித்தார். ஊதிய உயர்வு பிரச்சினை பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் என்றும் அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார். இந்தியாவிலேயே தமிழக பொறியியல் பட்டதாரிகள் அதிக அளவு வெளிநாடுகளில் பணிபுரிந்து வருவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே தமிழகத்தைச் சேர்ந்த அதிக அளவு பொறியியல் பட்டதாரிகள் வெளிநாடுகளில் பணிபுரிந்து அந்நிய செலாவணியை நாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் தனியார் துறைக்கான வேலைவாய்ப்பு முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும் கு பிச்சாண்டி கூறினார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பேசுத்தி சரவணன், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் வீரராகவராவ், மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு அருகே குளோரின் வாயு கசிந்ததால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 5 பேர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு சித்தோடு அருகே தனியார் நிறுவனத்தில் 900 கிலோ குளோரின் வாயு மிகப்பெரிய கலனில் சேமிக்கப்பட்டு பின்னர் சிறிய கலன்களுக்கு மாற்றப்பட்டு வருகிறது. இன்று வழக்கம்போல் அந்த பணிகள் நடைபெற்றபோது எதிர்பாராத விதமாக வாயு கசிய தொடங்கியது. இதனால் தொழிலாளர்கள் மயக்கமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த மருத்துவக் குழுவினர் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எனினும் விபத்தில் ரசாயன நிறுவன உரிமையாளர் தாமோதரன் உயிரிழந்தார். 5 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சித்தோடு காவல்துறையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனா்.